அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன்லேருந்து ரமேஷ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம புதுச்சேரி ஸ்டேட்டில் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடங்கி வச்சுங்க. நீட்டோட யூஜி மார்க் மூலமாக அட்மிஷன் செய்யக்கூடிய எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ் அதுக்கப்புறம் பிபிஎஸ்சி ஹெச்ஹெச் கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் தொடங்கியிருக்கு. ஸோ இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொதுவாக ஒரு கவுன்சிலிங் வந்து தொடங்கிறதுக்கு முன்னால் அதோட சீட் மேட்ரிக்ஸை வெளியிடுவாங்க, எவ்வளோ சீட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த இதுலேயுமே வந்து நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட் மேட்ரிக்ஸை வெளியிட்டிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், மைனாரிட்டி கோட்டாவாக இருக்கட்டும், அதே போல் என்ஆர்ஐ கோட்டாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்குமே எவ்வளோ சீட்ஸ் மேட்ரிக்ஸ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு மேட்ரிக்ஸை வெளியிட்டிருக்காங்க. அதை நான் வீடியோவை நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, இந்த ரவுண்டில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நீங்கள் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் விரும்புறீங்க அப்படின்னா இதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளியரான டீட்டெயில் பார்த்துலாங்க. சென்டாக் புதுச்சேரி .in அப்படிங்கிற வெப்சைட்டில் முதல்ல லாகின் பண்ணுங்கள். உங்களோட போர்ட்டலுக்கு போங்க. அதில் போனீங்கன்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேமெண்ட் பண்ணணும், சரிங்களா? அது கவர்மெண்ட் கோட்டா வந்தால் அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்தால் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் பார்க்கலாங்க. அதாவது இப்போ நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணும். கவர்மெண்ட் கோட்டா வந்தால் ஜென்ரல் மைனாரிட்டி ஜென்ரல் பீப்புளுக்கு வந்து ஒரு 10,000, அதர் பீப்புளுக்கு வந்து ஒரு 5,000 பேமெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்தால் ஜென்ரல் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,00,000 பணமும், அதர் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,000 பணமும் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. என்ஆர்ஐ கோட்டா வந்தால் நீங்கள் 2,00,000 பணம் கட்டணும். இதுதான் நிபந்தனை, சரிங்களா? ஓகே, அடுத்த விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஈவன் தோ நீங்கள் புதுச்சேரி மாணவராக இருந்தாலுமே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. இது கவர்மெண்ட் கோட்டாக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுற, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுக்குமே பேமெண்ட் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பேமெண்ட் பண்ணாவே அதுவே ஒரு போதுமானதாக இருக்குது, ஏன்னா அதுக்குள்ளே எல்லாமே அடைக்கிறோம், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இதில் நான் பேமெண்ட் பண்ணுறேன், சப்போஸ் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா எனக்கு என்ன சார் ஆகுன்னா அந்த அமௌண்ட்டு கட்டின அமௌண்ட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிருங்க. அது என் டேட் வரும் அப்படிங்கிறத லேட்டாக நம்ம பார்க்கலாம். சார் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு, நான் காலேஜில் போய் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாயின் பண்ணலன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா நீங்கள் கட்டின பணம் 1,00,000 இல்லை 50,000 இல்லை 5,000 10,000 அது கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க, உங்களுக்கு திருப்பி தரப்பட மாட்டாது. சிம்பிள் திங், சரிங்களா? இந்த பணத்தை நான் எப்படி சார் கட்டணும் அப்படின்னு கலந்துக்கிறதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லாகின் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிங்கன்னா ஸோ அதில் வந்து தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, நெட் பேங்கிங் மூலமாக வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம், இல்லை நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணலாம். நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சலான் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். திஸ் இஸ் திங். ஓகே, இது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மற்ற விஷயங்கள்லாம் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 28/11/2022 மதியம் 3 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த பேமெண்ட்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25/11/2022 ஸோ நேற்றுலேருந்தே தொடங்கியிருக்குனு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ தொடங்கியிருக்கோம் பாருங்கள். ஸோ அதுவும் வந்து 28/11/2022 மதியம் 3 மணிக்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து சீட் எடுத்த மாணவர்கள் இதில் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நிபந்தனை எதுவும் கிடையாது. அவங்க ஆல்ரெடி வந்து ஃப்ரீ எக்ஸிட் தான், அப்கிரேஷன் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். நான் உங்கள் ரமேஷ், மாணவருக்கு எம்பிபிஎஸ் சம்மந்தமாகவும் அதர் கோர்ஸ் சம்மந்தமாகவும் வழிகாட்டு அட்மிஷன் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் பண்ணுறது பேடி சர்வீஸ் தான், உங்களுக்கான தெளிவான வழிகாட்டு என் மூலமாக வழங்கப்படுது என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.